ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிதா. இன்றைக்கு நாங்கள் இஞ்சி பச்சை மிளகாய் சேர்க்காமல் சற்று வித்தியாசமாக தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைண்டா, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. தேவையான பொருட்கள்: 150 கிராம் தேங்காய்ப்பூ, 20 கிராம் வறுத்த முந்திரி பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் ஆலிவ் ஆயில், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் மிளகு, கறிவேப்பிலை சிறிதளவு, உப்பு சுவைக்கேற்ப. முதல்ல நான் தேங்காய் பூவையும் வறுத்த முந்திரி பருப்பையும் சிறிது தண்ணீர் விட்டு அரைத்தெடுக்க போகிறேன். அரைத்த தேங்காய் பூவையும் முந்திரியையும் நான் ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றுறேன். அரைத்த தேங்காய் சட்னிக்கு நான் 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தாளித்து கொட்ட போகிறேன். எண்ணெய் சூடாயிட்டு, முதல்ல நான் கடுகு சேர்க்கிறேன். கடுகு வடிக்க துவங்கிட்டது, நான் இப்போ இதில் மிளகாய் சேர்க்கிறேன். இப்போ கறிவேப்பிலையை சேர்க்கிறேன். இப்போ நான் இதை தேங்காய் சட்னியோடு சேர்க்க போகிறேன். சுவையான தேங்காய் சட்னி தயாராயிட்டது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.